சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாருன்ன சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேறப்போமும் வாழ்வு. முதலில் ஆச்சாரிய வந்தனம். தசாஸ்ய சத்ருவாலய தீர்த்த பூஜிதாதி அசாந்தி காமா விவர்ஜிதாத் குரோ தசாஸ்வநேகாசு கிருபாமஹான் தசாவதாரான் விவ்ரிணோம்யஹம் ஹரே. இதனுடைய அர்த்தம், ராமர் கோவிலிலே முதல் தீர்த்தக்காரரும் காமக்ரோதங்கள் இல்லாதவருமான குருவிடமிருந்து பல நிலைகளிலே அருளை பெற்றிருக்கிற அடியேன் இன்றைக்கு பெருமாளுடைய தசாவதாரத்தை விவரிக்கப் போகிறேன் என்பது இந்த ஸ்லோகத்திலே நாலு வரிகளும் தசா என்று ஆரம்பிக்கின்றன. தசாஸ்யர் தசாந்தி தசாசு தசாவதார என்று ஆரம்பி முதல் வரியிலும் கடைசி வரியிலும் தசா என்றால் பத்து என்ற அர்த்தம். முதல் வரியிலே தசாஸ்ய சத்ரு என்றால் பத்து முகத்தானின் தலைவன் கோயிலிலே என்று வந்தது. ஆனால் கடைசி வரியிலே பத்து அவதாரங்களை விவரிக்கப் போகிறேன். இரண்டாவது வரியிலே தசா என்று ஒலி இருந்தாலும் பூஜிதாதி அசாந்தி என்று பதம் பிரிக்கும் பொழுது அசாந்தி என்றால் அமைதியின்மை என்கிற அர்த்தம். சந்தி காரணமாக புணர்ச்சி காரணமாக தசாந்தி என்று ஆயிற்று. மூன்றாவது வரியிலே தசா என்றால் அவஸ்தை அதாவது நிலை. இப்படி வெவ்வேறு அர்த்தங்களிலே வந்தாலும் எல்லா பாதங்களிலும் தசா என்று ஆரம்பம் இருப்பதாலே இதற்கு பாதாதி பிராசம் என்று பெயர். இந்த ஸ்லோகத்தின் மூலம் மதுராந்தகம் ஆச்சாரியர் சுவாமி வீரராகவாச்சாரியரை துதித்து விட்டு இன்றைய உபன்யாசத்தை இப்பொழுது ஆரம்பிக்கலாம். திஷந்து மே தேவ சத்வதீயாஹ தயா தரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். இதனுடைய சுருக்கமான அர்த்தம், பரிமுகத்தான் பார்வைகள் பலருக்கும் பயன் விளைக்கும் பத பேச்சை பயக்கட்டும் அணிந்தோர்வான் பசு போல சம்ஸ்ருத காமதேனு என்பதற்கு சம்ஸ்ருத பணிந்தவர் காமதேனு வான் பசு பணிந்தோர்வான் பசு போல பதப்பேச்சை பயக்கட்டும். திசந்து என்றால் பயக்கட்டும். இன்றைக்கு மும்மணி கோவையிலே மீனோடாமை கேழல் கோளறியாய் என்ற வரியை அனுபவிக்கப் போகிறோம். இந்த வரியிலே விபவாவதாரம் என்ற கருத்து தொடங்குகிறது. பகவானுக்கு பரம் வியூகம் விபவம் அர்ச்சை அந்தர்யாமி என்று ஐந்து விதமான வடிவங்கள் இருக்கின்றன என்று சொல்லி ஆரம்பித்து அவற்றுக்குள்ளே முதலான பர வடிவத்தை பற்றி சித்திரமணியன
திகழு மன்னுருவில் அத்திரமணியனவனை அணுகி விண்ணுளமர்ந்த வியனுருவதனால் என்று மூன்று வரிகளிலே பாடியிருப்பதை பார்த்தோம். பிறகு இரண்டாவதான வியூக வடிவத்தை பற்றால் எண்ணிய வீரிரண்டுருக்களுமடைதி பன்னிரு நாமம் பல பல உருவாய் என்னுருவெங்கும் என்று மூன்று வரிகளிலே பாடியிருப்பதையும் புரிந்து கொண்டு போன வாரம் வரை அனுபவித்தோம். அதே தொடர்ந்து ஐந்திலே மூன்றாவதாக விபவ வடிவங்களை இப்போது பாடுகிறார். ஐந்து வரிகளிலே மீனோடாமை கேழல் கோளறியாய் வானார் குரலாய் மழுப்படை முனியாய் பின்னுமிராமரிருவராய் இப்பாரில் துண்ணிய பரந்தீர் துவரை மன்னனுமாய் கலி தவிர்த்தளிக்கும் கற்கியாய் மற்றும் என்று ஐந்து வரிகளிலே பத்து அவதாரங்களை பற்றிய பேச்சு. அந்த ஐந்திலே முதல் வரியிலே மீனோடாமை கேழல் கோளறியாய் என்பதிலே நாலு அவதாரங்கள். இவை மத்ஸ்யம், கூர்மம், வராகம், நரசிம்மம் என்ற நாலு. இந்த நாலுக்கும் தமிழ் பெயர்கள். மத்ஸ்யம் என்பதற்கு மீன், கூர்மம் என்பதற்கு ஆமை, என்பதற்கு கேழல், நரசிம்மம் என்பதற்கு கோளரி. இந்த மாதிரி பத்து அவதாரங்களை இங்கே பாடுகிறாரே, மொத்தம் எத்தனை அவதாரங்கள் என்பதை முதலிலே விசாரிப்போம். இதே தேசிகர் ரகசியத்ரய சாரத்திலே விபவங்களாவன பத்மநாபாதிகளான முப்பத்து செல்வான ரூபங்கள் என்று அருளுகிறார். விபவங்கள் என்பவை அவதாரங்கள். பத்மநாபன் முதலிய பத்மநாபாவதாரத்திலிருந்து ஆரம்பிக்கிற முப்பத்து செல்வான என்றால் முப்பத்து சொத்தியம் என்ற அர்த்தம். அவர் எவை என்று அறிவதற்காக ஸ்ரீ பாஞ்சராத்திர சம்ஹிதைகளுக்கு போவோம். முதலிலே ஸ்ரீ விஸ்வக்சேன சம்ஹிதை, அதிலே ஒரு ஸ்லோகம். பத்மநாபாதிகா சர்வே வைபவீயாஸ்தைவத சத்ரிம்ஷத் சங்க்யாதாஹ பிராதான்யேன கணேஸ்வர. கணங்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவனே, வைபவீயாக அதாவது விபவம் என்கிற வகையை சேர்ந்தவையாக பத்மநாபாவதாரம் முதலாக முப்பத்தாறு என்கிற எண்ணிக்கையிலே எண்ணப்பட்டிருக்கின்றன. பிராதான்யேன முக்கியமாக முப்பத்தாறு, மொத்தமாக முப்பத்தாறு என்று சொல்லவில்லை. பிராதான்யேன சத்ரிகிம்சத், முக்கியமாக முப்பத்தாறு அவதாரங்கள் இருக்கின்றன பத்மநாபாவதாரம் தொடங்கி என்று. இன்னொரு சம்ஹிதையிலே, சம்ஹிதையின் பெயர் அஹிர்புத்னிய சம்ஹிதை என்பது, அதிலே முப்பத்தி ஒன்பது அவதாரங்கள் என்கிறார். அதிலிருந்து முழு பட்டியலையும் இப்பொழுது பார்ப்போம். பத்மநாபோ த்ருவோனந்த சக்தியாத்மா மதுசூதன வித்யாதிதேவ
கபில விஸ்வரூபோ விஹங்கம க்ரோடாத்மா படபாவத்ர தர்மோ வாகீஸ்வரஸ்ததா தேவ ஏகார்ணவசய கூர்ம பாதாளதாரக வராஹோ நரசிம்ஹஶ்சாபி அமிர்தாஹரணஶ்ச வை ஸ்ரீபதிர் திவ்ய தேஹோத்த காந்தாத்மாமிருதாரக ராஹுஜித் காலநேமிக்னஹ பாரிஜாதஹரோ மஹான் லோகநாதஸ்து சாந்தாத்மா தத்தாத்ரேயோ மஹாப்ரபுஹ நிக்ரோதசாயி பகவான் ஏகஶ்ருங்கதனுஸ்ததஹ தேவோ வாமன தேஹஸ்து சர்வவ்யாபி த்ரிவிக்ரமஹ நரோ நாராயணஶ்சைவ ஹரிஃ கிருஷ்ணஸ்ததைவ ச ஜ்வலத் பரசுத்ருக்ரமஹ ராமஶ்சான்யோ தனுர்தரஹ வேதவித் பகவான் கல்கி பாதாள சயன பிரபு என்று. இதிலே பட்டியல் மட்டும் இருக்கிறது, அவதாரங்களுடைய பெயர்கள் மட்டும். இதன்படி முதலிலே பத்மநாப அவதாரம் பெருமாளுடைய நாபி கமலத்திலே தாமரை தோன்றி அதிலிருந்து பிரம்மா தோன்றும்படியாக பெருமாள் எடுத்த அவதாரம் பத்மநாபாவதாரம். திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபர் கோவிலில் சேவிக்கிறோமே அதே மாதிரி ஒரு வடிவம். இரண்டாவது துருவன் என்கிற அவதாரம், மூன்றாவது அனந்தன் அவதாரம், நாலாவது சக்தி அவதாரம், ஐந்தாவது மதுசூத அவதாரம், ஆறாவது வித்யாதிதேவ அவதாரம், ஏழாவது கபில அவதாரம். இந்த அவதாரத்திலே சாங்கிய தரிசனத்தை உபதேசம் பண்ணினார். எட்டாவது விஸ்வரூப அவதாரம், ஒன்பதாவது விகங்கம அவதாரம், பத்தாவது குரோட அவதாரம், பதினொன்றாவது வடபாமுக அவதாரம், பனிரெண்டாவது தர்ம அவதாரம், பதிமூன்றாவது ஈஸ்வர அவதாரம், அதற்கு பிறகு அமிர்த தாரக அவதாரம், பிறகு ராகுஜித் அவதாரம், அதன் பிறகு காலநேமிக்ன அவதாரம். காலநேமியை நாராயணன் என்றவர் வதம் செய்தார் என்று புராண கதை இருக்கிறது. அந்த நாராயணர் அவதாரம், பாரிஜாதஹர அவதாரம், லோகநாத அவதாரம், பிறகு தத்தாத்ரேய அவதாரம், அத்ரி அனசூயா குமாரராக தத்தாத்ரேயர் த்ரையீ ரக்ஷணம் பண்ணினதாக ஒரு முக்கியமான ஸ்லோகம் ஒன்று ரகசிய திரைசாரத்திலும் எடுக்கப்படுகிறது. இன்றைக்கும் தத்தாத்ரேயருக்கு நிறைய கோவில்கள் இருக்கின்றன. அதற்கடுத்தது நெக்ரோதசாயி அவதாரம், இதை நாம் வடபத்ரசாயி என்று சொல்கிறோம். பிறகு ஏகஸ்ருங்க தனு அவதாரம், பிறகு வாமனாவதாரம், திரிவிக்ர அவதாரம், நர நாராயண அவதாரங்கள், ஹரி அவதாரம், கிருஷ்ண அவதாரம், ஏகார்ணவசய அவதாரம், பாதாளதாரக கூர்மாவதாரம், வராஹாவதாரம், நரசிம்மாவதாரம், அமிர்தாஹரண அவதாரம், ஸ்ரீபதி அவதாரம், காந்த அவதாரம், பரசுராம அவதாரம், ராமாவதாரம், வேதவித அவதாரம், கல்கி அவதாரம், பாதாள சயனாவதாரம் என்று 39 அவதாரங்களின் பெயர்கள்
இந்த சம்ஹிதையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கிரமங்கள் காலக்கிரமப்படி இருப்பதாக தெரியவில்லை. இருந்தாலும் பத்மநாபாவத்திரம் முதலில் சொன்னது மட்டும் பொருத்தமாக இருக்கிறது. திரிம்ஷச்சனவச்சைவேதி பத்மநாபாதயோ மதாஹ என்று மொத்த எண்ணிக்கையையும் 39 என்று அந்த கிரந்தம் செலவழிக்கிறது. ஒரு சம்ஹிதையிலே 36 39 இரண்டையும் பார்த்துவிட்டு தேசிகர் சொல்லுகிறார் 30 அவதாரங்கள் என்று. 36 39 என்று சொல்லாமல் சமாளிப்பதற்காக மட்டும் இல்லை, நமக்கு சந்தேகம் தீர்வதற்காகவும். நமக்கு சந்தேகம், 10 அவதாரங்களா 36 அவதாரங்களா 39 அவதாரங்களா? இதை தீர விமர்சிக்க வைக்கிறார் தேசிகர். 30 சில்வான அவதாரங்கள் என்று சொல்லி ஆராய்ந்தால் நமக்கு தெரிவது இன்னும் வியப்பாக இருக்கிறது. உண்மையிலே பகவான் எடுத்த அவதாரங்கள் எண்ணிலடங்காமல் ஏராளமாக இருக்கின்றனவாம். அவதாராஹ்ய சங்கேயாஹ ஹரே சத்வநிதேர் த்விஜாஹ யதா விதாசின குல்யாஹ சரசசுஸ்வஹஸ்ரஷஹ என்று இதை பற்றி பேசுகிறது ஸ்ரீமத் பாகவதம். இதற்கு அர்த்தம் என்னவென்றால், ஒரு ஏரியிலிருந்து கால்வாய்கள் நிறைய வெட்டிவிட முடியும். ஆயிரக்கணக்கிலே கூட பெரிய ஏரிகளுக்கு கால்வாய்கள் இருக்கலாம், நதிகளுக்கு கால்வாய்கள் நாம் நிறையவே காண்கிறோம். அதுபோல சத்வநிதியான ஹரி என்பவருக்கு பிராமணர்களே எண்ண முடியாத அளவுக்கு அவதாரங்கின்றன என்று இந்த பாகவத ஸ்லோகத்துக்கு அர்த்தம். திருவாய் மொழியிலேயும் நிலைவரம்பில பல பிறப்பாய் ஒளிவரு முழு நலம் என்று ஒரு வரி வருகிறது. அந்த ஒளிவரு முழு நலம் இருக்கிறது ஜோதி ரூபமான ஆனந்த ரூபமான ஒரு பரதத்துவம். அது நிலைவரம்பில பல பிறப்பாய், வரம்பில்லாமல் முடிவில்லாமல் எண்ண முடியாமல் பல ஜன்மங்களை பல அவதாரங்களை எடுத்துக் கொள்ளுகிறது என்கிறது திருவாய்மொழி. நிலைவரம்பில பல பிறப்பாய் ஒளிவரு முழு நலம். இதையே இன்னும் ஆணித்தரமாக சொல்கிறது நாரத புராணத்திலே ஒரு ஸ்லோகம். ஏவம் அநேகானி யஸ்ய ரூபாணி பாண்டவாஹ ந சக்யம் தேன சங்க்யாதும் கோட்யப்தைரபிதம் பஜே. எத்தனை என்று எண்ணுவதற்கு அவனாலும் முடியாது பாண்டவர்களே என்கிறார். இந்த கருத்தை மிகைப்படுத்தி சொல்வது போல இருக்கிறது. மிகை இல்லையோ, உண்மையை எப்படி தான் சொல்லுகிறாரோ, பகவானாலும் குறுகிய காலத்தில் எண்ண முடியாது என்ற கருத்தா? அல்லது தேனா என்பதற்கு பகவானாலே என்று சொல்ல முடியாமல் தேனா என்பதற்கு அந்த காரணத்தினாலே என்று சொல்லிவிடுவோம் அர்த்தம். அவதார ரூபங்கள் எத்தனை என்பதை கணக்கிடுவதற்கு கோடிக்கணக்கான வருஷங்களும் போராது, எண்ணி மாளாது அவ்வளவு அதிகமான எண்ணிக்கை. நாம் எல்லாவற்றையும் எண்ண வேண்டிய தேவையும் இல்லை. சிலவற்றை மட்டும் 1, 2 என்று எண்ணி, அப்படி எண்ணிக்கை செய்து சிலவற்றை மனசாலும் எண்ணி எண்ணி எண்ணுவோம். இதிலே இன்னொரு வேடிக்கை என்ன என்றால், கிருஷ்ணர் என்ற ஒருவருக்கே ஏராளமான ரூபங்கள் இருந்தன என்கிறது ஸ்ரீபாஞ்சராத்திரம்.
இவற்றிலவாந்தரபேதங்கள் கிருஷ்ணரூபாண்யசங்கியானி இத்தியாதிகள் இப்படியே அனந்தங்கள் என்கிற தேசிகன். கிருஷ்ணருக்கு அசங்கியானி ரூபாணி, ஏராள ரூபங்கள். இவ்வாறாக பாகவதம், திருவாய்மொழி, நாரத புராணம், ஸ்ரீபாஞ்சராத்தம் முதலிய எல்லாமே ஒருமித்த கருத்தாக சொல்வது எண்ணிலடங்காத அலங்க அவதாரங்கள் இருக்கின்றன. அப்படி சொல்லிவிட்ட பிறகு அந்த அவதாரங்களுக்குள்ளே 10 என்றும் 6 என்றும் 39 என்றும் பட்டியல் எல்லாம் போடுகிறார்களே, அவர்கள் ஏன் அந்த தப்பை பண்ணுகிறார்கள்? இப்போது மும்மணி கோவிலும் கூட ஏன் 10 மட்டும் சொல்லி இருக்கிறார்? அதற்கான காரணத்தையும் தேசிகரே விளக்கி இருக்கிறார். அதே தத்வத்ரய சிந்தனாதிகாரத்திலே இவற்றில் மத்ய கூர்மாதிகளான அவதாரங்கள் ஒரு பிரயோஜன வசத்தாலே விசேஷிக்கப்பட்டன. 10 மட்டும் தனியாக பிரித்து சிறப்பித்து பேசுவதை நாமாக பண்ணவில்லை, சொல்லப்பட்டன என்று இரண்டாலம் மகர்ஷிகள் அப்படி சொல்லி வைத்திருக்கிறார்கள். எந்த 10? மத்ய கூர்மோவராஷ்ட நரசிம்ஹஷ்ட வாமனஹ ராமோ ராமஷ்ட ராமஷ்ட கிருஷ்ண கல்கீதி தே தச. இது கூட ஒரு புராண ஸ்லோகம்தான். இதிலே 10 அவதாரங்கள் மத்ஸ்ய அவதாரத்தில் ஆரம்பித்து கல்கி அவதாரம் வரைக்கும் 10 அவதாரங்களை தொகுத்து வைத்திருக்கிறார். நிறைய அவதாரங்கள் இருக்கும், ஏன் எந்த அடிப்படையிலே இந்த 10 தொகுத்து வைத்தார்கள் மகர்ஷிகள் என்று கேட்டால் தேசிகர் அருள்கிறார், ஒரு பிரயோஜனவசத்தாலே என்று ஒரு பொதுப்படையாக காரணம் சொல்கிறார். ஒரு பயன் கருதி இப்படி பண்ணி இருக்கிறார்கள் என்று இதை விளக்குகிறது அவ்விடத்திய உரை. சௌலபிய அதிசயம், ஆஸ்ரயண சௌகரியம் என்று சிலவற்றை கருத்தில் கொண்டு மகர்ஷிகள் இந்த 10 தேர்ந்தெடுத்து நமக்கு சின்ன தொகுப்பாக்கி கொடுத்திருக்கிறார்களாம். சௌலபிய அதிசயம் என்றால் பெருமாளுடைய எளிமை மிகுதியாகிறது இந்த அவதாரங்களிலே. ஆசிரயண சௌகரியம் என்றால் நாம் பெருமாளை அணுகுவதற்கு அவரை ஆசிரயிப்பதற்கு இந்த அவதாரங்களின் மூலம் நமக்கு சௌகரியம் அதிகமாகிறது என்று சில காரணங்களை வைத்து ஏராளமான அவதார பட்டியலிலிருந்து 10 அவதாரங்களை மட்டும் தொகுத்து மத்ஸ்ய கூர்மோவராஹஷ்டா என்று சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள் என்று அவருடைய விவரணம். புராணங்களிலே பார்த்தாலும் இது தெரிகிறது. நிறைய அவதாரங்கள் இருக்கலாம், ஆனால் எந்தெந்த அவதாரங்களுக்கு கிரந்தங்கள், புஸ்தகங்கள், புராண கதைகள் அதிகமாக இருக்கின்றன என்று பார்த்தால் த்ருவ அவதாரத்துக்கோ, சக்தி அவதாரத்துக்கோ, விகங்கம அவதாரத்துக்கோ, விஸ்வரூப அவதாரத்துக்கோ நிறைய கிரந்தங்கள் கிடையாது. ஆனால் மத்ஸ்ய புராணம், கூர்ம புராணம், வராஹ புராணம், நரசிம்ம புராணம், வாமன புராணம் என்று முழு முழு புராணங்களே இருக்கின்றன சில அவதாரங்களுக்கு. ஆகையாலே இவை முக்கியம் என்ற கருத்து வியாசருக்கே, புராண கர்த்தாவான கிருஷ்ணத்வைபாயன வியாசருக்கே இந்த கருத்து இருந்திருக்கிறது. ஆகையாலே அனந்தமான அவதாரங்களிலிருந்து 36 39 என்று காட்டிய பட்டியலிலிருந்து
முக்கியமான பத்து என்று மகர்ஷிகள் காட்டிய ரீதியிலே மீனோடாமை கேழல் கோளறியாய் என்று படிக்க வந்திருக்கிறது என்பது இதுவரை பார்த்ததனுடைய சாரம். ஆனால் இதையும் ஒருவர் ஆட்சேபிக்கிறார், இவற்றில் பத்து என்று சொல்லலாமா என்று. பத்திலே பெரும்பாலானவை 39 36 இருந்தாலும் கூட அவற்றிலிருந்து 1-2 இல்லாமலும் இருக்கிறது. பத்துமே முக்கியமாக இருந்தால் பெரிய பட்டியலிலே விட்டு போவானேன்? அதை கவனிக்காதது போல தேசிகனும் இவற்றில் என்று பதம் இடுவானேன்? 39 பத்து என்று பொருள்படும்படி எழுதியிருக்கிறாரே. குறிப்பாக மீன் அவதாரம் 39 எங்கே இருக்கிறது? ஆம் அவதாரம் இருந்தாலும் அது பாதாளத்து ஆமையை தவிர மந்தர மலையை தூங்கிய ஆமை இல்லை போலிருக்கிறதே. நல்ல வேளையாக 10-7 நிச்சயமாக இருக்கின்றன, ஆனால் இல்லாதவையும் உண்டே என்று ஆட்சேபம். இதற்கு நம் ஆச்சாரியர்கள் என்ன சமாதானம் சொல்லுகிறார்கள் என்றால், 2 விதமாக பதில். ஏக ஸ்ருங்க தனுஹு என்று ஒன்று இருக்கிறதே, மத்ஸ்யாவதார வர்ணனையிலும் கூட ஒற்றை கொம்பு மீன் என்று புராணம் சொல்கிறதே, ஆகையால் அதுவே இருக்கலாம். நாம் மத்ஸ்யாவதாரம் இல்லை என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறோமே, இருக்கிறதோ என்னவோ. இவ்வாறாக பத்துமே கூட 39 இருக்கக்கூடும் என்பது முதல் சமாதானம். இரண்டாவது, இந்த 39-36 தவிர வேற சில பட்டியல்களிலும் உண்டு. 2 சம்ஹிதைகளிலே நாம் காட்டியது போல அவதாரங்களின் பட்டியல் வேறு சில சம்ஹிதைகளிலும் வேறு பிரமாண கிரந்தங்களிலும் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் சேர்த்த பின் அவற்றிலிருந்து இந்த 10 சிறு தொகுப்பாக வடித்துக் கொடுத்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். அப்படியானால் பிரசித்தமாக வேறு அவதாரங்களின் பட்டியல்களும் இருக்கின்றனவா என்ன என்பது நம்முடைய அடுத்த கேள்வி. ஆமாம், நிறையவே இருக்கின்றன. உதாரணத்துக்கு ஸ்ரீமத் பாகவதத்திலே இதோ ஒன்று. ஸ்ரீமத் பாகவதத்திலே 2 ஸ்கந்தத்திலே பிரம்மா நாரதருக்கு கூறுவதாக ஒரு அவதாரங்களின் பட்டியல் இருக்கிறது. அதிலேயும் பகவானுடைய முக்கிய அவதாரங்களை மட்டும் நான் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு தான் ஆரம்பிக்கிறார். அதனாலே அதை முழு பட்டியல் என்று அவரும் சொல்லவில்லை. புதிய பட்டியலாக இருந்தாலும் கூட முதன் முதலிலே வராக அவதாரம், பிறகு ஹரி, கபிலர், தத்தர், ஹயக்ரீவர் என்று பல அவதாரங்கள் கிருஷ்ணாவதாரம் வரை அதிலே சொல்லப்படுகின்றன. கிரௌடீம் தனும் சகல யஜ்ஞமயீமந்தஹ என்பது அவர் சொல்கிற முதல் அவதாரம், யஜ்ஞ வராக அவதாரம். 2வது, ஜாதோ ருசே ரஜனயதி சுயமான் சுயஜ்ஞஹ என்று ருச்சி என்பவளுக்கு புத்திரராக சுயஜ்ஞர் என்ற பெயரிலே பெருமாள் ஒரு அவதாரம் எடுத்தார். பிறகு ஸ்வாயம் புவேன மனுனா ஹரித்யனுக்தஹ, ஸ்வயம்பு மனுவனாலே ஹரி என்று சொல்லப்பட்டவர். பிறகு ஜஜ்ஞே சகர்தம கிருஹே த்விஜதேவஹூத்யாம், கர்ம பிரஜாபதிக்கு தேவஹூதி என்கிற மனைவியிடத்திலே பிறந்த அவதாரம் ஒன்று. பிறகு அத்ரேரபத்யம் பகவான் சதத்தஹ, தத்தாத்திரேய பகவானாக அத்ரிக்குமாரராக அவதரித்தது இன்னொரு அவதாரம். பிறகு ஆதௌ சனத் ஸ்வதபசஹ சசதுஸ்ஸனோபூத் என்று தபஸினாலேயே மானசிகமாகவே சிருஷ்டி பண்ணி சதுஸ்வனஹா என்று 4 சனர்களாக அவதரித்தது. பிறகு
நாராயணோ நர இதி தர்மஸ்ய தக்ஷ துஹிதரி. தர்மர் என்பவருக்கு தக்ஷ பிரஜாபதியின் பெண் என்கிற மனைவியிடம், நரன் நாராயணன் என்று அண்ணன் தம்பிகளாக இருவராக அவதாரம். அதற்கு பிறகு நாபே ரசா விருஷப ஆச சுதேவி சூனு. நாபி என்பவருக்கும் அவருடைய பத்னியான சுதேவி என்பவளுக்கும் குமாரராக ரிஷபர் என்ற பெயரிலே பெருமாளுடைய அவதாரம் ஒன்று. அதற்கு பிறகு சத்ரே சமாச பகவான் எல்லா யாக யஜ்ஞங்களிலும் அதிதேவதையாக பகவான் அவதாரம் ஒன்று. அதற்கு பிறகு மத்ஸ்யோ யுகாந்த சமயே மனுநோபலப்த. பிரளயம் தொடங்கும் பொழுது, யுகம் முடியும் பொழுது மனு என்பவருக்கு காட்சி தந்து கொண்டு மத்ஸ்யன் என்ற மீன் அவதாரம் எடுத்தார். பிறகு பிருஷ்டே நகச்சப வபுஹு விததார கோத்ரம். ஆமை உருவம் எடுத்துக்கொண்டு தன் முதுகினாலே மந்தர மலையை தாங்கினார். பிறகு த்ரைவிஷ்ட போரு சிம்ஹ ரூபம். தேவதைகளுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பஜத்தை போக்குவராக நிருசிம்ம வடிவத்தை எடுத்துக்கொண்டார். அதன் பின் ஆகே தமாதி புருஷாக்கிலோகநாத. கஜேந்திரஸ்ய ஆதி மூலம், கஜேந்திரர் ஆதி மூலமே என்று கத்திய பொழுது ஆதி புருஷராக இவர் அவதாரம் எடுத்தார். க்ஷமாம் வாமனேன ஜக்ரிஹே த்ரிபதச்சலேன. அமலராகி வந்து 3 அடி மண் யாச்சித்து சலேன படமாக உலகம் க்ஷமாம் பூமி முழுதையும் வாங்கிக் கொண்டார். அது ஒரு அவதாரம். தன்வந்தரிஷ்ட பகவான் ஸ்வஜமேவ கீர்த்தி. ஆயுர்வேத பிரவர்த்தகராக தன்வந்தரி என்ற அவதாரத்தை எடுத்தார். த்ரிசப்த கிருத்வ உருதார பரஸ்வதேன. நல்ல கூர்வுடைய கோடாலியை தாங்கிக் கொண்டு 21 தடவை க்ஷத்ரிய சம்ஹாரம் பண்ணும்படியாக ஒரு அவதாரம் எடுத்தார். இது பரசுராமாவதாரம். இக்ஷ்வாகுவம்ஷ அவதீர்ய குரோர் நிதேஷே. இக்ஷ்வாகு வம்சத்திலே ராமராக அவதரித்து தன்னுடைய குரு பிதாவான தசரதருடைய நிதேசே கட்டளையில் நின்று காட்டி தர்ம பிரவர்த்தனம் பண்ணினார் ஒரு அவதாரத்திலே. பிறகு வேத த்ருமம் விடபசோ விபஜிஷ்யதி ஸ்ம. வேதம் என்கிற பெரிய மரத்தை கிளைகளாக பிரித்து காண்பித்தார் கிருஷ்ணத்வைபாயன வியாசாவதாரத்திலே. க்ளேச வியஜாய கலயாசித கிருஷ்ண கேசஹ. பூமி பாரத்தை தீர்ப்பதற்காக கிருஷ்ணர் என்கிற அவதாரமும் பண்ணினார். தேவத்விஷாம் நிகமவர்த்மனி. வேத மார்க்கத்தை பிரதிஷ்டை பண்ணுவதற்காகவும் தேவத்வேஷிகளை அழிப்பதற்காகவும் அவதாரம் எடுத்தார். சாஸ்தா பவிஷ்யதி கலேர் பகவான் யுகாந்தே. சதுர்யுகமும் முடியும் பொழுது கலியை அடக்குபவராக ஒரு அவதாரம் எடுக்க போகிறார் பகவான். இது கல்கி அவதாரம் என்று 2வது ஸ்கந்தத்திலே நிறைய அவதாரங்களினுடைய பட்டியல் இருக்கிறது. இதற்கும் முன்றே பாகவதத்தின் 1வது ஸ்கந்தத்திலேயே 1வது, 2வது, 3வது என்று கணக்கிட்டுக் கொண்டே சில அவதாரங்கள் பேசப்படுகின்றன. தேவஹ கௌமாரம் சர்க்கமாஸ்திதா என்று கௌமார அவதாரம் 1வது. த்விதீயம் து பவாயாஸ்ய யஜ்னேஷஸௌகரம் வபுஹு. யஜ்னேஷராகவும் வராஹராகவும் அதாவது யஜ்ன வராஹராக எடுத்த அவதாரம் 2வது. த
தந்திரம் சாத்வதமாச்சஷ்ட பாஞ்சராத்திர தந்திரத்தை உபதேசிப்பதற்காக எடுத்த அவதாரம் ஒன்று. மூன்றாவது துரியே தர்ம கலா சர்க்கே நரநாராயணாவிருஷி தர்மத்தை படைப்பதற்காக நரநாராயணன் என்று இரண்டு ரிஷிகளாக வந்தது நாலாவது அவதாரம். பஞ்சம கபிலோ நாம புரோவாச்சாசுரயே சாங்கியம் ஐந்தாவதாக கபிலாவதாரம் என்ற அவதாரத்தை பண்ணி ஆசுரிக்கு சாங்கிய தரிசனத்தை உபதேசித்தார். ஷஷ்டே அத்ரேர் அபத்யத்வம் ஆறாவதாக அத்ரி குமாரராக அவதரித்தார். தத சப்தம ஆகூத்யாம் ருச்சேர் யஜ்ஞோப்யஜாயத பிறகு ஏழாவது அவதாரமாக ஆகூதி என்பவளிடம் ருச்சி என்பவருக்கு யஜ்ஞ யஜ்ஞம் என்கிற பெயரிலே பெருமாள் அவதரித்தார். அஷ்டமே மேரு தேவ்யாந்து நாபேர் ஜாத உரு கிரம எட்டாவது அவதாரம் மேருதேவி என்பவளிடம் நாபி என்பவருக்கு குழந்தையாக உருக்ரமர் என்ற பெயரிலே அவதரித்தார். நவமம் சகுஷத்தம ஒன்பதாவது அவதாரம் உஷத்தம என்கிற அவதாரம். ரூபம் சஜகிரிஹே மாத்ஸ்யம் பத்தாவது அவதாரம் மீன் அவதாரம். நாம் ஒன்று கவனிக்கிறோம், நம்முடைய பத்து அவதாரங்களின் பட்டியலிலே முதல் முதலாக இருக்கிற மாத்ஸ்ய அவதாரமானது இந்த பெரிய பட்டியலிலே பத்தாவதாக வருகிறது. மட ரூபேண பிருஷ்ட ஏகாதசே விபு பதினொன்றாவது அவதாரத்திலே ஆமை வடிவத்தாலே மூதுகிலே தரித்துக் கொண்டிருந்தார் மந்திரமலையை. தான்வந்தரம் துவாதசமம் தன்வந்தரி அவதாரம் என்பது பனிரெண்டாவது. மோகின்யா மோகயன் ஸ்திரியா அமிர்த விபஜன காலத்திலே மோகினி அவதாரம் பண்ணினாரே அது பதிமூன்றாவது. சதுர்தசம் நாரசிம்ஹம் நாரசிம்ஹ அவதாரம் பதினாலாவது. பஞ்சதசம் வாமனகம் வாமனாவதாரம் பதினைந்தாவது. அவதாரே ஷோடசமே நிஷத்ராமகரோத்மஹி பதினாறாவது அவதாரத்திலே பரசுராமராக க்ஷத்ரிய வதங்களை பண்ணினார். அத சப்ததசே ஜாத சப்தவத்யாம் சத்யவத்யாம் பராசராத் பராசரருக்கும் சத்யவதிக்கும் குமரராக வேதவியாசராக பதினேழாவது அவதாரம் பண்ணினார். சமுத்திர நிகிரஹாதீனி தசரதராமராக அவதரித்து சேதுபந்தம் முதலியவற்றை பண்ணினார். ஏகோனவிம்சே விம்சதிமே ராமகிருஷ்ணாவிதி ராமர் கிருஷ்ணர் என்று அண்ணன் தம்பிகளாக அதாவது பலராமனும் கண்ணனுமாக பத்தொன்பதாவது அதோடு கூட இருபது அவதாரங்களை பண்ணினார். புத்தோ நாம் ஜனசுதஹ அஜன் என்பவருக்கு பிள்ளையாக புத்தராக அதற்கடுத்த அவதாரத்தை பண்ணினார். ஜனிதா விஷ்ணு யசசோ நாம்னா கல்கிர் ஜகத்பதி விஷ்ணு யசஸ் என்பவரிடமிருந்து கல்கி என்கிற பெயரிலே ஜெகந்நாதர் இனிமேல் அவதரிக்க போகிறார். இவ்வளவு அவதாரங்களையும் விவரமாக பட்டியல் போட்டு பேசுவதால் என்ன பிரயோஜனம் என்று கேட்டால் அதையும் இந்த ஸ்ரீமத் பாகவதமே சொல்லுகிறது. இந்த அவதாரங்களை ஒவ்வொன்றாக தனித்தனியாக பேசுங்கள் என்று. ஜன்ம குஹ்யம் பகவத பிரயதோ நர சாயம் பிராதர்கிருணம் பக்த்யா துக்க கிராமாத் விமுச்சதே என்று பலஸ்ருதி. காலையிலும் மாலையிலுமாக இந்த பகவானுடைய அவதாரங்களை இப்படி கூறியபடியாக எந்த மனுஷன் பிரயதா தூய்மையுடன் கூட பக்தியா பக்த
பக்தியுடன் கூட கிரணன்னு சங்கீர்த்தனம் பண்ணுகிறானோ அவன் துக்க கிராமாத் விமுச்சியதே, துக்க சமூகங்களிலிருந்து விடுபடுகிறான், அவனுடைய துக்கம் தீர்கிறது. அதற்காக அவதாரங்கள் என்னென்ன, முக்கியமானவை என்னென்ன என்பதை சங்கீர்த்திப்பது நல்லது. நான் இன்றைக்கு அந்த வாய்ப்பை பெற்றோம். இதுவரையில் நிறைய அவதாரங்களை சங்கீர்த்தனம் பண்ணினோம். மகர்ஷிகள் காட்டியபடியே அகிர்புத்ய சம்ஹிதையிலும் விஸ்வக்சேன சம்ஹிதையிலும் ஸ்ரீமத் பாகவதத்திலும் அவதாரங்களை எப்படி பட்டியல் போட்டார்களோ அதே ஸ்லோகங்களை வாசித்து பாராயணம் பண்ணி சங்கீர்த்தனம் பண்ணி இன்றைக்கு புண்ணியம் சம்பாதித்தோம். இந்த பட்டியல்களிலே குறிப்பாக பாகவதத்திலிருந்து பார்த்த இரண்டு பட்டியல்களிலே மீனோடாமை கேழல் கோளரி முதலிய எல்லாமே ஒன்று கூட விடாமல் இருப்பதையும் பார்த்தோம். இருந்தாலும் கூட மீன் பத்தாவதாகத்தான் வந்திருக்கிறது, மீதி எல்லாம் அதற்கு பிறகுதான் வந்திருக்கிறது. அது போகட்டும். இதுவரை நாம் என்ன பார்த்தோம்? முக்கிய அவதாரங்களுடைய பட்டியல்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றிலிருந்து தொகுத்தது இந்த தசாவதார பட்டியல். இது மீனோடாமை என்று மும்மணி கோவிலே இப்பொழுது 5 வரிகளிலே சொன்ன 10 என்பதை புரிந்து கொண்டோம். அடுத்ததாக இந்த 10 மட்டும் இதே வரிசையிலே சொல்லுகிற வசனங்கள் சிலவற்றை பாடி கேட்போம். 10 அவதாரங்கள் மட்டும் கொண்ட பட்டியல். முதலிலே தேசிகருடைய தசாவதார ஸ்தோத்திரத்திலே இந்த அவதாரங்களை சங்கீர்த்தனம் பண்ணினால் துக்க கிராமம் ஒழியும் என்று இருப்பதாலே நாம் இப்பொழுது சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த அவதார சங்கீர்த்தனம் இப்பொழுது மும்மணி கோவிலே பண்ணப்பட்டிருக்கிறபடியாலே இதே மாதிரி வேறு இடங்களில் இருப்பதை காட்டுகிறோம். ஒரு சில மட்டும் எதிர்ச்சாஹரே ரக்ஷாவாமனரோஷராம கருணாகுஸ்தஹேலாஹலின்னே கிரீடாவல்லப கல்கவாஹனதசாகல்கின்னே. இதிலேயும் இதே 10 அவதாரங்கள் மீனோடாமை என்று இருப்பது. ஒரு வித்தியாசம் என்னவென்றால் மும்மணி கோவையில் சொல்லும் பொழுது மீன் ஆமை முதலியவற்றுக்கு எந்த அடைமொழிகளையும் விசேஷணங்களையும் இடவில்லை. ஆனால் கோளரி வானார் குரல் முதல் சில அவதாரங்களுக்கு மட்டும் விசேஷணம் இட்டிருக்கிறார். இந்த தசாவதாரத்திற்கோ 10 அவதாரத்துக்குமே விசேஷணம் உண்டு. இச்சா மீன விருப்பப்படி மீனானவனே, விகார கச்சப விளையாடுவதற்காக ஆமையானவனே, மகா போத்ரின் பெரியவராகமானவனே, எதிர்ச்சாகரே இஷ்டப்படி எதேச்சையாக எதிர்பார்க்காத சமயத்திலே சிங்கமாக வந்தவனே, ரக்ஷா வாமன ரக்ஷணம் பண்ணுவதற்காக காப்பதற்காக வாமனானவனே, ரோஷ ராம ரோஷம் அதிகமாக கொண்ட பரசுராமனானவனே, கருண காக்கு கருணை அதிகமாக கொண்ட தசரத ராமனானவனே, ஹேலாஹலின் கலப்பையை ஆயுதமாக கொண்ட பலராமனானவனே, கிரீடா வல்லப விளையாட்டுகளிலே அதிக நாட்டம் கொண்ட பாலகிருஷ்ணனானவனே, கல்க வாகன தசா கல்கின்னே குதிரையை வாகனமாக கொண்ட நிலையுடைய கல்கியானவனே என்று ஒவ்வொன்றுக்கும் அடைமொழி இருக்கிறது. இரண்டாவதாக பெரியாழ்வார் திருமொழி, தேவுடைய மீனமாய் ஆமையாய் ஏனமாய் அரியாய் குரளாய் மூவுருவிலிராமனாய் கண்ணனாய் கற்கியாய் முடிப்பான் கோயில் என்று. இதிலே மீனம் ஆமை ஏனம் என்பது கேழல் என்பதற்கு பதிலாக பரியாய பதம் வராகம் என்று அர்த்தம். அரி நரசிம்மன், குரல் என்பது வாமனன், மூருவிலிராமன் என்று மூன்று ராமர்கள் பரசுராமர் ராமர் பலராமர் என்று பிரித்து காட்டாமல் மூவிருவில் ராமனாய் என்று சேர்த்து சொல்லிவிட்டார்.
பிறகு கண்ணன் கல்கி என்று 10 அவதாரங்களுடைய பட்டியல் பெரியாழ்வு. நாம் கடைசி 3வதாக காண்பிக்கப் போவது இவற்றுக்கெல்லாம் பிற்பட்ட ஒரு ஸ்லோகம், தேசிகனுக்கும் பிற்பட்டது, ஆனால் அது பிரசித்தமாக இருக்கிறது வெங்கடேஸ்வர சுப்பிரபாதத்திலே. நிறைய பேருக்கு தெரிந்திருப்பதாக அதே ஒரு தடவை கீர்த்தித்து விட்டு முடித்துக் கொள்வோம். மீனா கிருத்தே கமட கோர்மின்போந்திர சேஷாம் சராமயதுநந்தன கல்கி ரூப ஸ்ரீவேங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம். இதிலெல்லாம் பொதுவாக என்ன கவனிக்கிறோம் என்றால், மீன் ஆமை என்கிற வரிசை கிரமம் இவற்றில் எல்லாவற்றிலும் ஒரே மாதிரி இருந்தது, மாறாட்டம் இல்லை என்பதை கவனிக்கிறோம். எத்தனையோ தசாவதார ஸ்தோத்திரங்கள் இருக்கின்றன, ஜெயதேவருடையது, வாதிராஜருடையது, தேசிகருடையது, இன்னும் நிறைய கூட இருக்கின்றன. திருமங்கை ஆழ்வாருடையது கூட ஒன்று இருக்கிறது தமிழிலே. எல்லாவற்றிலும் மீனோடாமை கேழல் கோளரி என்கிற வரிசை கிரமமானது ஒரே மாதிரி இருக்கிறது. மிகவும் கூர்ந்து கவனித்து பார்த்தால் இதிலே கூட வசன பேதங்கள் உண்டு. நாம் ஏற்கனவே காட்டிய பெரிய பட்டியல்களிலே மாற்று கிரமம் சொன்னதுண்டு. வராக அவதாரத்துக்கு பிறகு மத்ஸ்யாவதாரம் சொன்ன இடம் உண்டு. பெரிய பட்டியலில் 2வது அவதாரமே கேழல் தான், 10வது தான் மீன் என்று சொன்னதுண்டு. ஆனால் அவர்களெல்லாம் ஒரு கிரமத்தை அனுசரித்து அதை சொன்னதாக சொல்லவில்லை. இந்த மீனோடாமை கேள் கோளரி என்பது ஒரு கிரமத்தை அனுசரித்து சொன்னதாக நிறைய பேர் கருதி கொண்டிருக்கிறோம். எதனாலே இந்த வரிசை முதலில் மீன் பிறகு ஆமை என்று சொல்வானேன் என்றால், இது கால கிரமத்தை ஒட்டிய வரிசை என்று பல பேருடைய கருத்து. கல்பபேதத்தாலே ஏதோ ஒரு கல்பத்திலே வராகம் முதலிலே ஆயிருக்கலாம். ஆனால் பல புராணங்களுடைய கதைகளை அனுசரித்து பார்த்தால் முதல் நாளும், அதாவது மீனோடாமை கேழல் கோளரி என்ற நாளும் மட்டும் முதல் யுகமான கிருஷ்ணயுகத்தை சேர்ந்தவை. பிறகு வாமன பரசுராம ராம அவதாரங்கள் 2வதான திரேதாயுகத்தை சேர்ந்தவை. அதன் பிறகு பலராம கிருஷ்ண அவதாரங்கள் அதற்கடுத்த துவாபர யுகத்தை சேர்ந்தவை. கடைசியாக கலியுகத்திலே கல்கி அவதாரம். ஆகையாலே 10 கால வரிசைப்படி இருக்கின்றன என்று ஒரு விளக்கம் தருவதுண்டு. ஆனால் மீன் அவதாரம் என்பது யுக முடிவிலே ஏற்பட்டதாக ஒரு வசனம் இருப்பதாலே இந்த நிர்வாகமும் அவ்வளவு எளிதாக, இதை நிர்வகிப்பதற்காக யுக முடிவிலிருந்து ஆரம்பித்து கால கிரமப்படி இருக்கிறது இது என்று ஒரு விளக்கம் கூட கொடுக்கிறார்கள். ஏதோ ஓரிரு வித்தியாசங்களை தவிர மற்றவையெல்லாம் காலத்தின் கிரமப்படியே இருப்பதாலே இந்த கிரமத்துக்கான காரணத்தை நாமும் ஏற்றுக்கொள்கிறோம். நாம் இப்பொழுது எதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், நிறைய அவதாரங்கள் இருந்ததிலிருந்து 10 அவதாரங்களை மட்டும் தொகுத்து வைத்திருக்கிறோமே, இதில் ஒரு வரிசை ஏற்படுத்தியிருக்கிறார்களே நம்முடைய பூர்வர்கள் மீன் ஆமை என்று, இந்த வரிசைக்கு என்ன காரணம் என்பதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். கால கிரமம் என்பது ஒரு காரணம். இதே வரிசையிலே தினம் நாம் திருவாராதனத்தின் போது அர்ச்சனை பண்ண வேண்டும் என்று விதிக்கிறது ஒரு ஆன்மீக புஸ்தகம். கேசாதி த்வாதச நாமபிஹி மத்ஸ்யாதி நாமபிஹி புஷ்பாணி சமர்ப்பிய என்று. திருவாராதனத்திலே அலங்காராதனத்திலே அர்ச்சனை பண்ணும் பொழுது பிரதி தினமும்
இந்த 10 அவதாரங்களின் பெயர்களை கீர்த்தித்து அர்ச்சனை பண்ணியாக வேண்டும். ஓம் மத்ஸ்யாய நமஹ, ஓம் குருமாய நமஹ, ஓம் வராஹாய நமஹ, ஓம் நரசிம்ஹாய நமஹ, ஓம் வாமனாய நமஹ, ஓம் பரசுராமாய நமஹ, ஓம் ராமாய நமஹ, ஓம் பலராமாய நமஹ, ஓம் கிருஷ்ணாய நமஹ, ஓம் கல்கினே நமஹ. அர்ச்சனாக்கிரமம் இது ஸ்ரீ கோபால தேசிக ஆன்மீகத்திலே இல்லாவிட்டாலும் பல வருகிறோம் நித்தியப்படியில். பத்திலே முதல் நாளுக்கும் கடைசி ஆறுக்கும் ஒரு முக்கிய வித்தியாசம் இருக்கிறது. இந்த வரிசை எதற்காக என்பதை புரிந்து கொள்வதற்காக இதை பார்க்கிறோம். மீனோடாமை கேழல் கோளரி என்ற நாளிலே பகவானுக்கு புருஷ ஆகாரம் கிடையாது. மற்ற ஆறிலும் வாமன அவதாரம் ஆரம்பித்து கல்கி அவதாரம் வரைக்கும் பெருமாள் ஒரு மனுஷன் போல ஒரு புருஷ ஆகாரத்தினுடைய கூட அவதரித்திருக்கிறார். ஆகையாலே ஆகாரம் இல்லாத நாளையும் ஒரே வரியில் சேர்த்தது இதனாலும் பொருந்தும். இன்னொரு விதமாக பார்த்தால் பத்திலே முதல் ஐந்துக்கும் கடைசி ஐந்துக்கும் இன்னொரு முக்கிய வித்தியாசம் இருக்கிறது. மிகப்பெரிய வடிவங்கள் என்ற வித்தியாசம். மீன் ஆமை கேழல் என்ற மூன்றும் மிக மிக பெரிய வடிவங்கள். நாலாவது நரசிம்ம வடிவம் அவ்வளவு பெரியதாக சொல்லப்படவில்லை என்றாலும் அவன் எங்குமே பரவியிருக்கிறான் என்பதை முகழிப்பதற்காக வந்த வடிவமாதலாலே அதுவும் கூட வியாப்திக்கான வடிவம். ஐந்தாவது முதலிலே குரல் வடிவமானாலும் சிறிய வடிவமானாலும் பிறகு உலகளந்த வடிவம் மிகப்பெரியதாயிற்று. நமக்கு பெரிய வடிவம் என்றால் திருவிக்ரம ரூபம் என்பது மிகவும் பிரசித்தமாக தெரிந்திருக்கிறது. ஆனால் மீன் ஆமை கழல் இதெல்லாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய என்றால் அதற்காக பிரமாண வச்சனங்களை தேடி பார்க்க வேண்டியிருக்கிறது. முதலிலே மீன் அவசரம். மலைகளை மீது கொண்டு வரும் என்று பெரிய திருமொழி. மத்தியாவதாரத்தின் பொழுது தன்னுடைய முதுகிலே மலைகளை கொண்டு வருவாராம். புராண கதைப்படி பார்த்தால் முதலிலே சிறிய வடிவத்தில் இருந்தது அந்த மீன் குட்டியாக. ராதா அதை தன்னுடைய குவளையிலே கமண்டலத்திலே எடுத்துக்கொண்டு போனார். பிறகு கமண்டலம் நிறையும்படியாக வளர்ந்து விட்டது. கமண்டலம் போதவில்லை. அதனாலே ராஜாவை அது பெரிய நீர்நிலையிலே தன்னை விடும்படி வேண்டிக் கொண்டது. விட்டார். அது மேலும் வளர்ந்தது. அந்த குளமும் போதவில்லை. பிறகு ராஜா அதை கடலில் கொண்டு விட்டார். சமுத்திரத்திலே மிக பெரிய வடிவுடன் வளர்ந்ததாக வரலாறு. மகரம் வளருமள வில்பௌவமடையோற்றலைத்தனை தேசிக பிரபந்தத்திலே பின்னாலே நாம் பார்க்க போகிறோம். இவ்வளவு பெரிய வடிவம். மீனின் அளவு இப்படி என்றால் ஆமை இருக்கிறதே அது ஆரம்பத்திலிருந்தே பெரிய பெரிய உருவம் கொண்டதா. ததார பிரஷ்டே நசலக்ஷயோஜன பிரஸ்தாரிணாத்வீப இவா பரோ மகான் என்கிறது ஸ்ரீமத் பாகவதம். அந்த ஆமையினுடைய முதுகு 100,000 யோஜனை பரப்பளவு கொண்டிருந்ததாம். அந்த ஆமை கடலுக்கு மேலே வந்தால் மக்கள் வசிக்கக்கூடிய பெரியதொரு தீவு போல ஆகுமாம். அது கடலுக்குள்ளே போய் மந்தர மலையை தாங்கிக் கொண்டிருந்ததாம். இது பாகவதம் சொல்கிற வர்ணன பிரகாரம். மீனும் ஆமையும் மிக மிக பெரியவை என்றால் அதற்கடுத்ததான கேழல் இருக்கிறதே வராகம், அதுவும் அப்படியே
ஆரம்பத்திலே சின்னதாக தோன்றி மளமளவென்று விரைவாக பூதாகாரமாக வளர்ந்து விட்டது. ரூபம் சங்கல்பயமாச வாராஹம் சுமஹௌஜசம் ஷட் சஹஸ்ராணி சோச்ராயஹ விஸ்தாரேண புனஸ்த்ரயஹ ஏவம் நவசஹஸ்ராணி யோஜனானாம் விதாயச. பாகவதம் உயரம் 3000, விஸ்தாரமோ 3000 என்ற அர்த்தம் இருக்கும் போல இருக்கிறது. இவ்வாறாக 9000 யோஜனைகள் பண்ணினாராம். அது எப்படி 9000 கணக்கு வருகிறது? நீளத்தையும் ஆழத்தையும் கூட்டி சொல்கிறாரோ. அர்த்தம் எப்படியானாலும் ஆயிரக்கணக்கான யோஜனைகள் நீண்டும் அகன்றும் இருந்தார் என்பதிலே ஐயமில்லை. மீனோடாமை கேழல், இந்த மூன்றுமே இவ்வாறு மிக மிக பெரிய வடிவங்கள். நரசிம்மர் அது போல பரிமாணம் சொல்வது வழக்கமில்லை. ஆனாலும் அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்பதை நிலைநாட்டுவதற்காக வந்தவர். உலகம் முழுவதும் பரவி நிற்றலுக்கு சான்றாக தோன்றியவர். ஆகையாலே அவரும் மிக பெரிய வடிவ அவதாரமாகத்தான் சொல்ல வேண்டும். த்ரைலோக்யமே ததகிலம் நரசிம்ம கர்ப்பம் என்று மூவுலகத்திலும் நரசிம்மர் பரவி இருந்ததாக அல்லவா தேசிகர் சொல்கிறார்? அப்பொழுது மிகப்பெரிய வடிவம் தானே. அதற்கடுத்தது வாமனர், அவர் திருவிக்ரமராக மூவுலக அளந்தவர். ஆகையாலே இந்த 5 அவதாரங்களுக்கும் பொதுவான பண்பு வியாபித்தல், பரந்து நிற்றல், மிகப்பெரிய வடிவம் கொள்ளல் என்ற நிலையானது பொதுவாக இருக்கிறது. மற்ற 5 இவை கிடையாது. பரசுராமர், ராமர், பலராமர், கிருஷ்ணர், கல்கி இந்த 5 பேருக்கும் இப்படி மிகப்பெரிய வடிவத்தை எப்பொழுதுமே வைத்துக் கொண்டிருத்தல் என்பது கிடையாது. ஆகையாலே இந்த 5 முதலில் சொல்லி மற்ற 5 பிறகு வைத்ததற்கு இப்படியும் ஒரு பொருத்தம் இருக்கிறது. இப்போ இது நாம் என்ன விசாரம் பண்ணி கொண்டிருக்கிறோம்? மீனோடாமை கேழல் கோளரி என்ற வரிசை கிரமத்திலே என்னென்ன பொருத்தங்கள் இருக்கின்றன? ஏன் ராமர் கிருஷ்ணரை முதலில் சொல்லிவிட்டு மீன் ஆமையை பின்னர் சொல்லவில்லை என்றெல்லாம் கேட்டுக்கொண்டு அதற்கு நிறைய பொருத்தங்கள் இருப்பதை பார்க்கும் பொழுது, காலக்கிரமம் என்ற பொருத்தத்தை முதலிலே சொல்லி பார்த்தோம். இரண்டாவது வடிவங்கள், பரிமாணங்கள், அதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கிரமத்துக்கு காரணம், இந்த வரிசைக்கு காரணம் இன்னொன்றும் இருக்கிறது, இனப்பாகுபாடு என்பது. முதல் 3 திரியக்குகள். திரியக் என்றால் தேவ மனுஷ்ய திரியக் ஸ்தாவர என்ற 4 வகை உயிரின பாகுபாடுகளிலே 3வது தமிழிலே விலங்குகள், பிராணிகள் என்ற அர்த்தம். மீனோடாமை கேழல் என்பது அந்த 3வது வகையை சேர்ந்தது. 4வது மனுஷனும் திரியக்கும் கலந்தது. முதல் 3 நிகீனங்கள். தேவதிரியங் மனுஷ்யாக்யா, தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் என்று 4 யோனிகள் இருக்க எண்ணின்ற யோனியுமாய் பிறந்தாய்மையோர் தலைவா, எத்தனை யோனிகளிலே அவர் பிறந்திருக்க. இந்த 4 கடந்து மேல் நின்ற பகவான் எதற்காக விலங்காக பிறக்க வேண்டும்? இந்த சந்தேகம் மகாபாரதத்திலே யுதிஷ்டிரருக்கே கூட வந்ததாலே பீஷ்மரிடம் கேட்கிறார். திரியக்யோனிகதம் ரூபம் கச்சம் தாரிதவான் பிரபு என்று. எதற்காக பிரபுவானவர்
விலங்கு என்கிற யோனியிலே வடிவம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற கேள்வியை முன்வைக்கிறார். வராகாவதாரத்தின் போது அவருக்கு எதிரியாக இருந்தானே ஹிரண்யாட்சன் என்கிற அசுரன், அவன் கூட இதைத்தான் பரிஹசிக்கிறான். ஜஹாசதாஹோ வனகோச்சரோ மிருக, வனம் என்பதற்கு காடு என்றும் ஜலம் என்றும் அர்த்தங்கள், காட்டிலும் நீரிலும் இருக்கும் விலங்காக வந்தாயே நீ என்று சிரித்து எள்ளினான். ஜஹாசா என்று பதம். ஆனால் உண்மையிலே விலங்கா இருந்தால் என்ன, மனுஷனா இருந்தால் என்ன, ஸ்தாவரமா இருந்தால் என்ன, பரமாத்மாவுக்கு இவை எல்லாமே நிகீனங்கள் தான். இவற்றுள்ள உழைக்கின கிழக்கு மேற்கென்ன, இதை விவரிக்கிறார் விஸ்வகுணாதர்ச சம்பூவில் வெங்கடாத்வரி. பாடி நீயம் காமடம் கைட்டபாரிஹி கைட்டம் ரூபம் யாது காண்டீரவம்வா. தா என்ற எழுத்தை அஞ்சு தடவை வரவழைத்து பேசுகிறார். மீன் என்பது பாடீனீயம், அது ஒரு பரியாத பதம் மத்யம் என்பதற்கு. ஆமை என்பது கமடம், கேழல் என்பது கிட்டி, கோளரி என்பது கண்டீரவம். என்ன பண்ணி இருக்கிறார், இந்த நாலு பதங்களிலும் தட்டா டிட்டி வரிசையில் இருந்து எழுத்து வரும்படி பண்ணியிருக்கிறார். பாட்டி நீயம் கமட்டம் கிட்டி கண்டீரவம் என்று இந்த நாளுக்கு இப்படி பணியாத பதங்கள் இருக்கிறது, மீதி ஆறிலும் கிடையாது. தட்டா டிட்டி வந்ததெல்லாம் முதலிலே வந்து விட்டது. இதே அவர் ஒரு காரணமாக சொல்லவில்லை, அவர் சொல்ல வந்த விஷயம் வேறு. எந்த விலங்காக அவதரித்தால் என்ன, கீதையிலே அவதார ரகசியத்திலே சொன்னபடி திவ்யமான வடிவம் தான் பெருமாளுடைய வடிவம் என்கிறார். இதுவரை வரிசை கிரமத்துக்கே பல காரணங்கள் இருக்கக்கூடும் என்று பார்த்தோம். ஒன்று, பிரளயத்திலிருந்து ஆரம்பித்து காலக்கிரமப்படி இவை பத்தும் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்றது. இரண்டாவது, விலங்கு தேவர் மனிதர் என்ற இன பாகுபாட்டு கிரமம், அதாவது விலங்குகளை எல்லாம் முதலில் சொல்லிவிட்டு தேவரை பிறகு சொல்லிவிட்டு பிறகு மனிதரை சொல்லியிருக்கிறார் என்று. மூன்றாவது, பரிமாணப்படி கிரமம் என்பது, அதாவது மிகப்பெரிய வடிவங்களை எல்லாம் முதலில் சொல்லிவிட்டு மிகச் சிறிய வடிவங்களை பின்னாலே சொல்லுகிறார் என்று. இது தவிர இன்னொரு காரணம் கூட இருக்கும் வரிசை கிரமத்துக்கு என்கிறார் மும்மணிக்கோவை வியாக்கியானத்திலே தாத்தாச்சாரியர். மாயா வசே நம கராதி சரீரினம் துவாம் தானேவ பஷ்யதி கரீஷயதேசலோக என்று மாயா மோஹிதர் பிராகிருத புத்தி பண்ணும்படி கேற்ப இதோர் ரூப பரிகிரகம் நீனோடாமை கேழல் என்று என்கிறது அந்த வியாக்கியானம். இந்த மீன் ஆமை கேழல் மூன்றும் முதலிலே வந்ததற்கு ஒரு காரணம் காட்டுகிறது. உலகத்தார்க்கு புரியாத பெருமைகள் கொண்டவை மீனோடாமை கேழல் என்ற மூன்றும், மற்றவை கிரமேண மேன்மேலும் புரிகிற பெருமைகளை கொண்டவை. நரசிம்மர் பெருமை நன்றாக புரிகிறது, வாமன திருவிக்ரமர் பெருமை இன்னும் நன்றாக புரிகிறது, பரசுராமர் ராமர் பெருமை ராமாயணம் மூலம் மிக நன்றாக புரிகிறது, பலராமர் கிருஷ்ணர் பெருமை பாகவதம் மூலம் நன்றாக புரிகிறது என்று. இந்த காரணத்தாலே மீன் ஆமை கேழல் என்ற மூன்றும் முதலிலே என்கிறது இந்த தாத்தாச்சாரியர் வியாக்கியானம். பிற்பட்ட அவதாரங்களிலே உலகத்தாரோடு பழகுதல் என்பது மேன்மேலும் அதிகமாகிறது சௌஷீல்யம் என்று இன்னும் ஒரு கருத்தை வெளியிடுகிறார் இவர். இவ்வாறாக நாலைந்து காரணங்களாலே மீனோடாமை கேழல் கோளரி என்கிற வரிசை கிரமம் ஏற்பட்டிருக்கிறது. மற்ற ஆறு அவதாரங்களுக்கும் முன்னர் இந்த நாளை வைத்ததற்கு இது காரணமாயிற்று. இதுவரை மீனோடாமை கேழல் கோளரி என்று தொடங்கி பத்து அவதாரங்களை சொன்னதற்கு
இந்த பத்தை மட்டும் பற்பல அவதாரங்களிலிருந்து பொறுக்கினதற்கு, இந்த பத்தையும் மீன் ஆமை என்கிற வரிசையிலே வைத்ததற்கு பூர்வர்கள் என்னென்ன காரணங்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை கேட்டு புரிந்து கொண்டோம். அடுத்த வாரம் கோளரியாய் வானார் குரலாய் மழுப்படை முனியாய் என்கிற வரியினுடைய அர்த்தங்களை அனுபவிக்கப் போகிறோம். சீரார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.